हाय फ्रेंड्स इनकी नम्बर वीडियो मूणु वैस कु पैंट एपी स्टिच पड़े पाकल नार्मल पैंट फर्स्ट क्लॉथ नाला फोल्ड पड़को वो 19 इंचस हाइट वो 19 इंचस कूड़े 3 इंचस एक्स्ट्रा वो आड पड़को मेल वो 2 इंच बेल्ट नाला कोकर की 1 इंचस वो கால் மடிச்சடிக்கிறதுக்காக சோ டோட்டலா 3 இன்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க நீங்க எவ்வளவு மெஷர்மென்ட் எடுக்கறீங்களோ அதுல இருந்து 3 இன்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ஹிப் மெஷர்மென்ட் வந்து 22 பிளஸ் 4 இன்ச் வந்து லூஸ்க்காக சோ டோட்டலா 26 டிவைட் பை 4 பண்ணா 6.5 இன்சஸ் வருது மார்க் பண்ணிக்கோங்க உங்க ஹிப் மெஷர்மென்ட் எவ்வளவோ அதுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எவ்வளவு மெஷர்மென்ட் இருக்கோ அது கூட 4 இன்சஸ் ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் 4 ஆ டிவைட் பண்ணிக்கணும் ஒரு லைன் போட்டுக்கோங்க मेल 2 इंचस वो लाइन पोटाचे 2 इंचस विटिटे 2 इंच सेकंड लाइन लेरुंदु कीले वंदु 5 इंचस मार्क पनिकोंग अदुदा वंदु क्रच एरियान सोल्वांग कुलंदिंग अप्पडिंगिरनाल 5 इंचस मार्क पन्रे मार्क पनि ओर लाइन पोट्टुकोंग अप्पुरम 7.5 इंचस अंद लाइनुक्कु नेरा ना मार्क पन्रे नाम इंगे वंदु 6.5 इंचस एडुत्तुक्कोम किप्पिलिरुंदु सो 1 इंचस एक्स्ट्रा ऐड पन्नि कर्व मारी मार्क पन्नि कट पन्न पोरेन எனக்கு லெக் மெஷர்மென்ட் வந்து டோட்டலா 8 இன்சஸ் அத ரெண்டாவே டிவைட் பண்ண 4 இன்சஸ் பிளஸ் 1 இன்சஸ் வந்து சீமிங் அலவன்ஸ் சோ டோட்டலா 5 இன்சஸ் மார்க் பண்றேன் கீழ 1 இன்சஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கல அது வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக உங்களுக்கு மார்க்கிங் பார்த்தா புரியும் நினைக்கிறேன் சோ 2.2 லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க कट पनी कोंगा कट पनी कपड़ा और इन्हें पीछे टाइम तो नहीं ऐड करें चुकोंगा इड तो इंटू मार्क पोट कोंगा केटपक के दुआ अंदर साइड वंदी इंटू मार्क पोटिंग ना स्टिच पन बहुत रोंबे इसीआर को कटिंग वंदी इवला दाई द वंदर रोंबे रोंबे इसीआ सोलिर क्या स्टिचिंग एप्पली पन रदन पागला इधर इधर इंदो ओर पीस ऐडते काल की टा मड़चे डचेगला कील 1 इंचेस बिट्रु को इंटू पोटर कर पक्को केटा पक्को 1 इंचेस बिट्रु को सो मड़चे डचेगला फर्स्ट हाफ इंचेस नेक्स्ट इनोर हाफ इंचेस मड़चे स्टिचेस पोन्नो ना पोरन परंगा दे मदरी இன்னொரு காலுக்கு அதே மாதிரி ஸ்டிட்ச் பண்ணனும் ஃபர்ஸ்ட் 1/2 இன்சஸ் செகண்ட் 1/2 இன்சஸ் மடிச்சு ஸ்டிட்ச் பண்ணனும் ரெண்டு கால் அடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு பீஸ் நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க क्रच एरिया सुन अटिच पड़नों ना पक ना कामचर पर स्टिच पड़नों इत वो क्रच एरिया सीटिंग पॉइंट करेक्टा वे स्टिच डबल स्टिच எப்பவுமே டபுள் ஸ்டிட்ச் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நூல் பிரியாது அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கு இன்னொரு சைடு ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க நல்ல பக்கம் உள்ளதா இருக்கணும்
ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சைடு கால்ல இருந்து இன்னொரு சைடு கால் வரைக்கும் ஸ்டிச் பண்ணனும். சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ற மாதிரி வெச்சுக்கோங்க. அப்பதான் வந்து கால் வந்து இழுத்து பிடிக்காது. நான் ஸ்டிச் பண்ற பாருங்க 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுறோம் சீமிங் அலோவன்ஸ்க்காக. அந்த 1 இன்ச் விட்டு ஸ்டிச் பண்ணனும். கால் அளவு வந்து 4 இன்சஸ் வெச்சிருக்கேன். இப்படி ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணனும். சென்டர் பாயிண்ட் கரெக்ட்டா மேட்ச் பண்ணிக்கோங்க. இதுவும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், நூல் பிரியாது. ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பெல்ட் பீஸ் அடிக்கணும். மேலே வந்து 2 இன்ச்சஸ் விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சஸ் மடித்து சுற்றி அடிச்சிருங்க. இது வந்து நாடா கோக்கருக்காக 1/2 இன்ச்சஸ் மடித்து அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணுங்க. சுற்றி அடித்ததுக்கப்புறம் இப்போது சென்டர் க்ரச் ஏரியா இருக்குல்ல அந்த இடத்துல வந்து 1.5 இன்ச்சஸ் மடித்து ஃபுல்லாக 1.5 இன்ச்சஸ் மடித்து ஸ்டிச் பண்ணணும். சென்டர் இருக்குல்ல க்ரச் ஏரியா அங்கே மட்டும் 2 இன்ச்சஸ் கேப் விட்டுருங்க. லெஃப்ட் சைடு 1 இன்ச்சஸ், ரைட் சைடு 1 இன்ச்சஸ், இந்த 2 இன்ச்சஸ் மட்டும் கேப் விட்டுருங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த 2 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி ஸ்டிச் பண்ணணும். அது வந்து நாடா கோக்கருக்காக நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்க, அதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். 2 இன்ச்சஸ் கேப் விட்டனில் அந்த கேப்புக்குள்ளே தான் நாடா கோக்கணும். அந்த கேப்பில் தான் அது நாடா கோக்கணும். பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.